ஃபைவ் ப்ளஸ் த்ரீ இ பவர் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ எக்ஸ் ஓகே அப்போ இதுதான் ஒரு ஃபங்க்ஷனாக கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ திஸ் இஸ் மார்ஜினல் ரெவென்யூ ஓகே ஸோ இப்போ மார்ஜினல் ரெவென்யூ அப்படின்றப்ப ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் ரெவென்யூ அப்படின்றப்ப நம்ம ஆர் அப்படின்னு எடுப்பீங்க ஸோ மார்ஜினல் அப்படின்றதுனால நம்ம ஆர் டேஷ் ஓகே அப்போ ஆர் டேஷ் ஆஃப் எக்ஸ் அப்படி ஃபங்க்ஷனை வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ வே எக்ஸ் டினோட்ஸ் தி நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் இப்போ இந்த எக்ஸின்றது நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் அப்படின்னு எடுக்கிறாங்க ஸோ டிட்டர்மைன் தி

ரெவன்யூ ஓகே அப்போ என்னென்னு கொடுத்துருக்காங்க மார்ஜின் ரெவென்யூ வந்து நம்ம ரெவன்யூன்றதுனால நம்ம ஆர் டேஷ் அப்படின்னு எடுக்கிறீங்க ஸோ தட் இஸ் ஆர் டேஷ் ஆஃப் எக்ஸ் திஸ் இஸ் ஈக்குவல் டு த ஃபங்க்ஷன் இஸ் ஃபைவ் ப்ளஸ் த்ரீ இ பவர் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ எக்ஸ் நம்ம இப்படி எடுத்துக்கலாம் ஓகே ஸோ இப்போ இது வந்துட்டு ஆர் டேஷ் ஸோ இப்போ இந்த ஆர் இருந்து நமக்கு வேண்டியது ஃபர்ஸ்ட் டோட்டல் ரெவன்யூ ஓகே அப்போ டோட்டல் அப்படின்னு வேணும்னாக்கா நமக்கு வந்து வெறும் ஆர் ஆஃப் எக்ஸ் மட்டும் நம்ம கிடச்சா போதும் ஓகே அப்போ அந்த ஆர் டேஷில் இருந்து ஆர் வேணும்னு நம்ம என்ன பண்ணியிருக்கணும் இன்டெகிரேட் பண்ணியிருப்பீங்க ஓகே இன்டெகிரேட் பண்ணுறப்போ நமக்கு என்ன வரும்னாக்கா ஸோ நமக்கு இப்போ ஆர் ஆஃப் எக்ஸ் அப்போ ஆர் ஆஃப் எக்ஸ் வேணும்னாக்கா தட் இஸ் இன்டெக்ரேஷன் ஆஃப் உள்ளே என்ன பண்ணுவீங்க ஃபைவ் ப்ளஸ் த்ரீ இ பவர் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ எக்ஸ் இன்டூ டி எக்ஸ் பிளஸ் ஒரு கே கே அப்படின்ற ஒரு வேரியபிள் வந்து நம்ம எடுப்போம் ஓகே ஸோ இப்போ இந்த இதில் இருந்து எடுத்துக்கிட்டிங்கனாக்கா நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க லிசன் ஹண்ட்ரட் யூனிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ தி டோட்டல் ரெவன்யூ ஃப்ரம் தி சேல் ஆஃப் ஹண்ட்ரட் யூனிட்ஸ் அப்போது ஃப்ரம் த சேல் அப்போ இனிஷியலாக சேல் எவ்வளோ இருந்திருக்கும் நமக்கு ஜீரோ எதுவுமே நம்ம சேல் ஆகலை அப்படின்றப்போ ஜீரோ இருந்திருக்கும் இருந்து ஹண்ட்ரட் வரைக்கும் அப்போ அந்த லிமிட்ஸும் கூட அவங்க வந்து கொடுத்துருக்காங்க அப்போ ஜீரோலேருந்து ஹண்ட்ரட் வரைக்கும் அப்படின்றதுனால வி கேன் டேக் திஸ் இஸ் ஜீரோ ஜீரோவில் இருந்து ஹண்ட்ரட் வரைக்கும் அப்படின்ற லிமிட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஓகே ஸோ அப்படி பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் நவு வி ஹாவ் டு அப்ளை த லிமிட் ஸோ இப்போ நமக்கு ஆர் ஆர் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் இதை இன்டெகிரேட் பண்ணுங்கள் அப்போ ஃபைவ் ஃபைவ் வந்து இன்டகிரேட் பண்ணுறப்போ நமக்கு என்ன வரும் ஃபைவ் எக்ஸ் வந்திருக்கும் அதே மாதிரி ப்ளஸ் இந்த த்ரீ த்ரீ இன்டூ இ பவர் இதை வந்து இன்டெகிரேட் பண்ண போகிறீங்க ஸோ அப்போ அந்த த்ரீ ஃபஸ்ட் அப்படியே எழுதிக்கோங்க ஸோ இ பவர் எக்ஸ் எப்போவுமே நம்ம இ பவர் எக்ஸ் அப்படியே இன்டெகிரேட் பண்ணுறப்போ எகெயின் இ பவர் எக்ஸ் தான் இருக்கும் அதுக்கு முன்னாடி இங்கே நம்பர் என்ன இருக்கோ அது மட்டும் அப்படியே டெனாமினேட்டரில் வந்துடும் நமக்கு ஓகே ஸோ அப்போ நம்ம த்ரீ இன்டூ இ பவர் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ எக்ஸ் இருக்கும் டிவைடட் பை இந்த எக்ஸுக்கு முன்னாடி இது என்ன டேர்ம் இருக்கோ அதை அப்படியே கீழே வந்து எழுதிக்கோங்க தட் இஸ் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ இப்படி வந்துடும் ஓகே நவு ரைட் தி லிமிட்ஸ் லிமிட்ஸ் என்ன இருக்குது ஜீரோ டூ ஹண்ட்ரட் ஸோ நமக்கு ஜீரோ டூ ஹண்ட்ரட் இந்த லிமிட் வந்து எழுதிக்கோங்க ஓகே ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுவீங்க அதே மாதிரி மைனஸ் லோவர் லிமிட் ஓகே ஸோ நமக்கு இப்போ அப்பர் லிமிட் என்ன இருக்குது ஹண்ட்ரட் இருக்கு இல்லையா ஸோ இப்போ இதை அப்ளை பண்ணுறப்போ ஃபஸ்ட் இதில் ஃபைவ் இன்டூ ஹண்ட்ரட் அப்படின்னா டேரக்டாக எழுதிக்கலாம் இல்லையா தட் இஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் தென் ப்ளஸ் இங்கே த்ரீ இன்டூ e பவர் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ இன்ட்டு write பதிலாக ரைட் ஹண்ட்ரட் ஓகே ஸோ minus இ பவர் 100 ஜீரோ by ஜீரோ த்ரீ இன்டூ டிவைடட் பை மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஓகே நான் இப்போ வந்து அப்பர் லிமிட் மட்டும் இப்போ அப்ளை பண்ணியிருக்கேன் அதே மாதிரி மைனஸ் அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் ஓகே ஸோ இப்போ லோவர் லிமிட் அப்ளை பண்ணுறப்போ இங்கே ஃபைவ் இருக்குது ஃபைவ் இன்ட்டு ஜீரோ இப்போ ஃபைவ் இன்ட்டு ஜீரோனா ஃபுல்லி நமக்கு என்ன கிடச்சிடும் நமக்கு ஜீரோ வந்துடும் அண்ட் தென் ஜீரோ அப்புறம் நமக்கு இந்த லோவர் லிமிட் ஜீரோ அப்ளை பண்ணுவீங்க இல்லையா இந்த இடத்துல ஜீரோ அப்ளை பண்ணுறப்போ இங்கே த்ரீ இருக்கு இல்லையா ஜஸ்ட் ரைட் தட் த்ரீ ஆஸ் இட் இஸ் அந்த த்ரீ அப்படி எழுதிக்கோங்க தென் இங்கே இ பவர் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ இன்ட்டு ஜீரோ அப்படின்னு வந்துடும் ஸோ இப்போ நம்ம லோவர் லிமிட்டில் இங்கே ஜீரோ அப்ளை பண்ணால் ஜீரோ இன்ட்டு டேர்ம்ஸ் ஃபுல்லுமே நமக்கு என்ன கிடைக்கும் ஜீரோவாக தான் கிடைக்கும் இல்லையா அப்போ இ பவர் ஜீரோனா அதோடய வேல்யூ வந்து ஒன் எப்போவுமே இ பவர் ஜீரோட வேல்யூ ஒன் ஸோ டிவைடட் பை இங்கே நமக்கு என்ன கிடைக்கும் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ அது அப்படியே வந்துடும் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ இஸ் கிளியர் ஆனால் ஓகே அண்ட் தென் நெக்ஸ்ட் லைனில் இப்போ நம்ம என்ன பண்ணலானாக்கா இங்கே ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்குது அதுக்கப்புறம் இங்கே ப்ளஸ் த்ரீ இன்டூ இந்த டேர்மில் இருக்குது இல்லையா ஸோ இப்போ இதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் ரைட் திஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆஸ் இட் இஸ் அண்ட் தென் ப்ளஸ் இங்கே நமக்கு த்ரீ இன்டூ இ பவர் இங்கே ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ இன்டூ ஹண்ட்ரட் அப்படின்னு இந்த டேர்ம்ஸ் இருக்குது இல்லையா ஸோ அப்போ நமக்கு இது என்ன ஆகிடும் இந்த டேமும் இந்த டேர்மும் வந்து நம்ம இப்போ மல்டிப்ளை பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடைக்குனாக்கா இதையும் இ பவர் ஜீரோ த்ரீ இந்த இது இந்த ஹண்ட்ரட் அப்படின்றப்போ டூ ஜீரோஸ் இருக்கு இல்லையா அப்போ டூ ஜீரோஸ் அப்படின்றப்போ நம்மளோட வேல்யூஸ் என்னென்னா டூ டிஜிட் தள்ளி பாயிண்ட் போயிடும் அப்போ நமக்கு வெறும் இ பவர் மைனஸ் த்ரீ அவ்வளோதான் நமக்கு இது கிடைக்கும் ஓகே இப்போ இ பவர் இந்த இது ப போகிறப்போ டூ ஜீரோஸ்ன்றப்போ நமக்கு இ பவர் மைனஸ் த்ரீ மட்டும் நம்ம இங்கே எழுதுனா போதும் ஸோ டிவைடட் பை கீழே நமக்கு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ அது அப்படியே இருக்கும் அதே மாதிரி இப்போ இந்த நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே நமக்கு கீழே நெகட்டிவ்லாம் ஒரு மைனஸ் இருக்குது இல்லையா டினாமிட்டரில் மைனஸ் இருக்குது அப்போ அந்த மைனஸ் நமக்கு மேலே எடுப்பீங்க ஸோ அப்போ இது மேலே வரப்போ இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் அப்படின்றப்போ நமக்கு எகென் ப்ளஸ் வந்துடும் ஓகே அப்போ ஒன் த்ரீஸா த்ரீ டிவைடட் பை கீழே ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ அப்படின்ற ஆன்சர் கிடைக்கும் ஓகே ஸோ நெக்ஸ்ட் லிசன் என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் ரைட் திஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த ஃபைவ் ஹண்ட்ரடை அப்படியே எழுதிக்கோங்க அண்ட் தென் இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுனா நமக்கு இப்போது இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் எழுதுனதுக்கப்புறம் தென் மைனஸ் இந்த e பவர் மைனஸ் த்ரீ டிவைடட் பை ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஸோ இந்த டைம் இருக்கு இல்லையா ஸோ இப்போ இந்த இதில் ப்ளஸ் த்ரீ பவர் மைனஸ் த்ரீ அப்போ பவர் மைனஸ் த்ரீக்கு நமக்கு ஆல்ரெடி வந்து வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க e பவர் மைனஸ் த்ரீக்கு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் அப்படின்னு அவங்களே கொடுத்துட்டாங்க ஓகே ஸோ அப்போ இ பவர் மைனஸ் த்ரீக்கு பதிலாக வி கேன் ரைட் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ divided by மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ அப்படின்னு எழுதிக்கோங்க அண்ட் தென் ப்ளஸ் த்ரீ இந்த டேர்ம்ஸ் எழுதுறீங்க அப்போ இப்போ என்ன ஆகும்னா இந்த இதில் ஜஸ்ட் ரைட் திஸ் ஃபைவ் then அண்ட் தென் இங்கே நமக்கு இங்க denominator இங்கே என்ன நமக்கு ப்ளஸ் கீழே வந்து மைனஸ் இருக்கலையே அப்போ டேரெக்டாக நம்ம வந்து இந்த மைனஸ் டேர்ம் அதை வந்து எழுதிக்கலாம் ஓகே மைனஸ் இது எழுதுனதுக்கப்புறம் நமக்கு என்ன ஆகுன்னா இந்த ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் இந்த டேம் அப்படியே வச்சுக்கோங்க இந்த த்ரீயையும் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ ரெண்டையும் நம்ம வந்து கேன்சல் பண்ணுறோம் அப்போ கேன்சல் பண்ணுறப்போ இந்த த்ரீ இந்த இதில் நமக்கு கேன்சல் பண்ணாக்க நமக்கு இங்கே ஒன் த்ரீ ஜா த்ரீ இங்கே கேன்சல் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் அப்படின்னு இருக்கும் ஓகே அப்போது ஒன் டிவைடட் பை ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் ஸோ இதை வந்து நம்ம நியூமிரேட்டருக்கு எடுக்கிறப்போ நமக்கு என்ன ஆகிடும்னா அந்த டேர்ம் வந்து ஹண்ட்ரட் அப்படின்னு ஆகிடும் ஓகே ஸோ இப்போ ஹண்ட்ரட் இன்டூ நமக்கு இங்கே என்ன இருக்குது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் அந்த டேர்ம்ஸ் இருக்கும் ஓகே அண்ட் தென் சேம் திங் ப்ளஸ் இங்கே த்ரீ டிவைடட் பை ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ இருக்கு இல்லையா ஸோ இந்தியுமே அதே மாதிரி நம்ம கேன்சல் பண்ணிங்கன்னா ஒன் டைம் இங்கே ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் அப்படின்னு வரும் ஸோ இப்போ எகெயின் இங்கே ஒன் டிவைடட் பை ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் இது நமக்கு நியூமிரேட்டில் எடுக்கிறப்போ எகெயின் இந்த டேர்மே நமக்கு வந்து ஹண்ட்ரட் அப்படின்னு கிடச்சிரும் ஓகே ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு நவ் இப்போ இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் இந்த ஹண்ட்ரட் எடுத்துக்கோங்க ஸோ இப்போ நமக்கு என்ன கிடைக்கும்

ஆன்சர் அதாவது என்னது ரெவென்யூ டோட்டல் ரெவென்யூ வந்து நமக்கு இவ்வளோன்னு கிடைச்சிருக்கும் ஓகே ஸோ ஆர் ஈக்குவல் டு ஃபைவ் நைன்டி ஃபைவ் அப்படின்னு கிடைக்கும் இப்போ நம்ம டோட்டல் ரெவென்யூ ஈக்குவல் டு டோட்டல் அப்படின்றப்ப நம்ம இந்த ஃபைவ் நைன்டி ஃபைவ் இது வந்து எவ்வளோத்துக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க நமக்கு டோட்டலி ஹண்ட்ரட் யூனிட்ஸ் ஓகே ஸோ ஃப்ரம் ஃப்ரம் த சேல் ஆஃப் ஹண்ட்ரட் யூனிட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா ஸோ அப்போ நம்ம என்ன என்ன பண்ணுறோன்னா இந்த ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் வந்து நமக்கு ரெவன்யூ கிடச்சது ஸோ இப்போ டோட்டல் ரெவன்யூ அப்படின்றப்ப நம்ம இதை வந்து ஹண்ட்ரடாக மல்டிபிளை பண்ணிக்கோங்க ஸோ ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் இன்ட்டு ஹண்ட்ரட் மல்ட்டிப்ளை பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்குன்னா தட் இஸ் ஃபைவ் லேக் நைன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இதுதான் நமக்கு ஆன்சராக கிடைக்கும் ஓகே ஸோ ஃபைவ் லேக் நைன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தான் ஆசர் ஸோ இப்போ இதுதான் நம்மளோட டோட்டல் ரெவென்யூ ஓகே ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னாக்கா கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ